பசங்களா, உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்க நிப்பாடி பதில் சொல்ல மாட்டீங்களா? ஷாலினி யாருன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? எந்த ஏரியா? இங்க பாரு, இது எங்க ஃப்ரெண்டு வீடு அபி சுபி. இங்க வாங்க, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அந்த பசங்கள. அபி இங்க பாரு, இவனும் போய் நம்மள கோத்து விட்டுட்டான். ஆமா, இதுங்க ரெண்டும் நீங்க வீட்டுக்கு வந்து ஊரு வளர்த்து வைக்கிறீங்க. ஷாலியும் பப்ளுவும் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் போற இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. வா, என்னன்னு கேட்கலாம். அவளுங்க கிட்ட பேசவே முடியாது. அவளுங்க வேற இவ்வளவு முறைச்சுக்கிட்டு இருக்காளுங்க, வாயை திறக்காம. என்ன நடக்க போகுதோ? கேட்க கேட்க பதில் சொல்லாம வாய மூடி நிக்கிறீங்க மூணு பேரும். என்ன குட்டி பசங்களா, ரொம்ப திவரா அவங்களுக்கெல்லாம். ஒரு நிமிஷம் இருடா பப்ளு, நான் போய் அப்படியே சுபியா அழைச்சிட்டு வரேன். அங்கேயே நிக்கிதுங்க. இதுங்க என்னன்னா, இங்க வாயை திறக்காம நிக்கிதுங்க. ஏ அபி சுபி, வாங்க. எதுக்கு நீங்க இங்கே நிக்கிறீங்க? வந்து என்னன்னு கேளுங்க. ஏ அபி, இங்க பாரு, நமக்கு போர் அடிக்குது. அதுங்க மூணையும் நான் நிப்பாட்டி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, சரியா? ஏ ஷாலினி, நீ வாய மூடு ஷாலினி. அந்த பசங்களை பத்தி உனக்கு தெரியாது, ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க. அது நீ இவ்வளவு முறைச்சி நிக்கிறதுல உனக்கு தெரியலையா? நீ கலாய்க்கிற, சும்மா டைம் பாஸ் பண்றேன்ட்டு ஊருவன் வளர்த்திட்டு இருக்க. ஏ இங்க பாருங்க குட்டி பசங்களா, என் ஃப்ரெண்டு தான் அவங்க, தெரியாம பேசிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிருங்க, சரியா? இப்ப என்ன போய் அதுங்க கிட்ட சாரி மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்களாயிருங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியல, இந்த அளவு நீங்க பேசுவீங்களா?
அண்ணன் தானே மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி யாரையும் சின்ன பிள்ளைங்கன்னு கூப்பிட்டு வச்சு வம்பு வளர்க்காதீங்க. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது சரியா? 1 மினிட் குட்டி பசங்களா, நீங்க நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. இந்த அளவுக்கு போல்டா இருக்கீங்க பெரிய பசங்க கிட்ட பேசும்போது. சூப்பர் சூப்பர். பட் சாப்பாட்டை தான் ஸ்டாப் பண்ணீங்க. இப்பதான் பார்த்தேன் உங்க வண்டியில இவ்வளோ சாக்லேட் இருக்கு. ஓபன் பண்ணி காட்டுங்கப்பா. என்ஜாய் பண்ணுங்க ஷாலினி அக்கா. துரு துருன்னு இருக்கீங்க. ஊர் வந்து வளர்க்கறதுல நீங்க எங்களை விட மோசமா இருக்கீங்களோ. எங்க கேங்ல சேர்ந்துருங்க. எங்க 3 பேர் கூட ஒருத்தவங்களா. சைக்கிள் ஓட்டி பார்க்கலாம். இந்த சாக்லேட்டே எடுக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு சாக்லேட் வச்சிருக்கோம்ட்டு. இப்படிதான் நாங்க இந்த தெருவுல சுத்தி சுத்தி வருவோம். நீங்க புதுசா, இது கூட ஃப்ரெண்ட் ஆயிருங்க. சாக்லேட் சாப்பிட்றீங்களா? இதை ஓபன் பண்ணலாம். இதுல செல்லோ டேப் போட்டு செக்யூரா வச்சிருப்பாங்க. நம்ம சைக்கிள் ஓட்டினாலும் கீழே வராது. பாருங்க இதுல எல்லா ஷேப்லயும் சாக்லேட் இருக்கு. எடுத்துக்கோங்க. பப்ளோன்னா சுப்பியக்கா அப்படியேக்கா எங்களுக்கு பயந்துட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. எங்ககிட்ட வம்பு வளர்த்தீங்கன்னா நாங்களும் வம்பு வளர்ப்போம். ஜாலியா பேசுனீங்கன்னா நாங்களும் ஜாலியா பேசுவோம் சரியா? எடுத்து சாப்பிடுங்க சாலினியக்கா. ஆமாம் பேபி, இவ்வளவு சாக்லேட் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த ஹார்ட் ஷேப் எடுத்துக்கிறேன், இந்த ஸ்டார் ஷேப் எடுத்துருக்கேன், பனானா, மூன் எல்லாமே இருக்கு. ஏ பப்ளு ஓடி வர எடுத்துக்கடா. ஏ எனக்கும் கொடுங்க பாப்பா, எனக்கும் வேணும் ஹார்ட் ஷேப்லாம். சூப்பர் சூப்பர். ஒரு வழியா எப்படியோ